பார்க்கும் கரித்துண்டானது கார்பன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. அதன் குறியீடு சி, அணு எண் ஆறு, நிறையன் பனிரெண்டு. ஆறு எலக்ட்ரான்களை பெற்றுள்ள கார்பன் அணுவில் இரண்டு எலக்ட்ரான்கள் கே கூட்டிலும் நான்கு எலக்ட்ரான்கள் எல் கூட்டிலும் சுற்றி வருகின்றன. வெளிக்கூட்டில் நான்கு எலக்ட்ரான்களை பெற்றுள்ள கார்பன் அணுவானது தனது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக நான்கு எலக்ட்ரான்களை சகப்பிணைப்பு மூலம் பகிர்ந்து கொள்கின்றது. ஒவ்வொரு கார்பன் அணுவும் அடுத்த ஒரு கார்பன் அணுவோடு ஒரு எலக்ட்ரானை பகிர்ந்து கொண்டு ஒரு ஒற்றை பிணைப்பை உருவாக்குகின்றது. இத்தகைய பிணைப்பானது அடுத்தடுத்த கார்பன் அணுக்களுக்கு இடையே நீண்டு கொண்டே செல்கின்றது. இத்தகைய பிணைப்பு நீண்ட தொடராகவோ அல்லது பக்கவாட்டிலோ அமையக்கூடும். இத்தகைய பிணைப்பு தன் சகப்பிணைப்பு என்றோ அல்லது சங்கிலித் தொடராக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனித சங்கிலியை ஒத்து காணப்படும் இத்தகைய பிணைப்பு சங்கிலித் தொடர் என்று அழைப்பதில் தவறேதுமில்லை. வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரான்களை பெற்றுள்ள ஹைட்ரஜன் அணுவானது வெவ்வேறு கார்பன் அணுக்களுக்கு இடையே இணைந்து ஒரு நிலைத்த தன்மையை உருவாக்குகிறது. இத்தகைய சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டு கார்பனுக்கு இடையே ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் பகிர்ந்துள்ளப்பட்டால் அது ஒற்றை பிணைப்பு எனவும், இரண்டு ஜோடி எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டால் அது இரட்டை பிணைப்பு எனவும், இரு கார்பன்களுக்கு இடையே மூன்று ஜோடி எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் போது அது முப்பிணைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. கார்பனின் முக்கிய பண்பு மாற்றியம் என்பது ஆகும். ஒரே மூலக்கூறு வாய்பாடு வெவ்வேறு கட்டமைப்பில் எழுதப்படும் பொழுது வெவ்வேறு சேர்மங்களை உருவாக்குவது மாற்றியம் என அழைக்கப்படுகிறது. இங்கு ஒரே மூலக்கூறு வாய்பாடு ஆல்கஹால் என்ற அமைப்பையும் ஈத்தர் என்ற வேறு ஒரு அமைப்பையும் உருவாக்குகிறது. இத்தகைய பண்பு மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது. கார்பன் நமக்கு வெவ்வேறு வடிவத்தில் கிடைக்கின்றது. உறுதியான, எளிதில் உடையக்கூடிய தன்மை அற்ற வைரமாகவும், உறுதியற்ற, எளிதில் உடையக்கூடிய தன்மையுடைய கிராஃபைட்டாகவும் நமக்கு கார்பன் கிடைக்கிறது. இவை தவிர்த்து 60 கார்பன்கள் ஒன்றாக ஒரு பந்து போன்ற அமைப்பை உருவாக்கும் பக்மினிஸ்டர் புல்லரின் என்ற அமைப்பாகவும் நமக்கு கிடைக்கின்றது.